ஹாய் பியூஸ் இன்றைக்கி நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னென்னா தமிழ் சினிமா திரையிலத்தில் இருந்து தொடர்ந்து பல பரபரப்பான செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நிறைய திரைப்பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்பிரபலங்கள் உயிரிழந்து போய் ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க பலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாலும் கூட நிறைய பேர் இயற்கையாகவும் மரணம் அடைஞ்சாங்க மாரடைப்பு வயது மூப்பு உடல்நலக்குறைவு போன்ற பல காரணங்களால் தமிழ் சினிமா திரையுலகத்தை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் பலர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க அந்த வகையில் இப்போ தமிழ் சினிமா திரையுலகத்தில் மீண்டும் ஒரு சோகமானது நடந்திருக்கு தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி இயக்குனர் ஒருவருடைய வீட்டில் நடந்திருக்க மரண சம்பவமானது இப்போ சினிமா திரையிலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் காதல் கல்லூரி வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது உள்ளிட்ட படங்களில் இயக்குநராக பணியாற்றியவர் தான் பாலாஜி சக்திவேல் இவருடைய தந்தை சக்தி வடிவேல் அவர்கள் இப்போது உயிரிழந்து போயிருக்காரு அவருக்கு வயது எண்பத்தி நாலு தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் அவர்கள் கிட்ட உதவி இயக்குனராக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தான் பாலாஜி சக்திவேல் நல்ல கதைகளை படமாற்றி பாராட்டுகளை அள்ளிய பாலாஜி சக்திவேல் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராகவும் வளம் வந்திருக்காரு தமிழ் சினிமாவோட தரமான இயக்குனர்களில் ஒருவராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் வளம் வந்திருக்காரு இவருடைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு சூழலில் தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குனரான பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய தந்தை சக்தி வடிவேல் அவர்கள் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்து போயிருக்காரு எண்பத்தி நாலு வயதான இவருடைய மறைவு தமிழ் சினிமா திரையுலகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சென்னை ராமாபுரத்தில் இருக்க இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுடைய இல்லத்தில் உயிர் சக்தி வடிவேலுக்கு போரூர் மயானத்தில் இறுதி சடங்கு நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி சினிமா திரையிலத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குநர்கள் வளம் வந்தாலும் கூட ஒரு சிலருடைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு பரத் அவர்களை வச்சு முதல் முறையாக இவர் இயக்குன காதல் திரைப்படமானது தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து இவருடைய இயக்கத்தில் வெளியான கல்லூரி வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது உள்ளிட்ட பல திரைப்படங்கள் மிகவும் யதார்த்தமான திரைப்படங்களாக தமிழ் சினிமாவில் அமைஞ்சு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டுச்சு சமீப காலமாகவே பாலாஜி சக்திவார் அவர்களுடைய இயக்கத்தில் எந்த ஒரு திரைப்படமும் வராமல் இருந்த இந்த ஒரு சூழலில் அவருடைய வீட்டிலிருந்து வெளியாகியிருக்க மரண செய்தியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்